وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى أما السائل فلا تنهر وأما بنعمة ربك வழங்கப்பட்ட அவர் மூலம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை நெறிகளை நாங்கள் கடைபிடித்து வாழ்வதை பெறதான் நோக்கமாகும். இதன் அடிப்படையிலே தங்கமான பெண்மணி அந்த சுவனத்தின் ராணி நம்மை மரணமடைய செய்து பிறகு உயிர் கொடுத்து எழுப்பி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நாம் அனைவரும் அவன் பக்கமே மீளக்கூடியவராக இருக்கிறோம். தாயே அருளும் அன்பும் சொரிந்தாயே, அல்லாஹ் எம்மை படைத்தாயே அருளும் அன்பும் சொரிந்தாயே, பாதையருக்கு நாம் செல்ல பாதையமக்கு தந்தாயே. இந்த சமயங்களுடைய விழாக்களை கொண்டாடுவதனுடைய நோக்கம் ஏன் அந்தந்த சமயங்கள் அந்த விழாக்களை கொண்டாடுகின்றார்கள், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதிலிருந்து ஏனைய சமயத்தவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன, இந்த விழாவினூடாக அந்தந்த சமயங்கள் சொல்லுகின்ற செய்தி என்ன என்பதெல்லாம் விளங்கிக் கொண்டு ஒரு சமயத்தை இன்னும் ஒரு சமயத்தை பின்பற்றுகின்றவர்கள் மதிக்க வேண்டும், அவர்களோடு நல்லுறவோடு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த விழாக்களை நாங்கள் இந்த சர்வ மத அமைப்பினூடாக கொண்டாடுவதன் நோக்கமாக அமைந்திருக்கின்றது. மௌலவி கூறினார் மக்கா மதீனா சாசனத்தை பற்றியும், அதன் பின்பு கூறிய மௌலவி முகமது நபியினுடைய வாழ்க்கை, அவருடைய போதனை, அவர் ஆரம்பத்திலே எங்கிருந்து ஆரம்பித்தார் என்ற விடயங்களை எல்லாம் தெளிவாக நமக்கு சொல்லியிருந்தார்கள். அதனுடைய இந்த கருத்துக்கள், இந்த போதனைகள், இந்த விழுமியங்கள் அவர்கள் கொண்டு வாழுகின்ற விழுமியங்களாக அமைந்திருந்தாலும் அது பலவற்றை பார்க்கின்ற பொழுது எல்லா சமயங்களுக்கும் பொதுவான விழுமியங்களாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த விழாக்களை கொண்டாடுவதனுடைய ஒரு நோக்கம் இன்றைய நாளிலே நிறைவேறி இருக்கின்றது. என்றால் இந்த நல்ல விழுமியங்கள் தான் மனிதர்களை நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ வைக்கின்றது. ஒரு ஒற்றுமை, சகோதரத்துவம், சகவாழ்வு உருவாக்க வேண்டும் என்றால் இந்த விழுமியங்கள் எல்லா சமயங்களிலும் வாழப்பட வேண்டும். ஒவ்வொரு சமயத்திற்கும் அந்த சமயத்திற்கே உரித்தான விழுமியங்கள் தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் பல விழுமியங்கள் பொதுவானதாக இருக்கின்றது. ஆக இந்த பொதுவான விடயங்களிலே நாங்கள் ஒற்றுமைப்பட்டு ஒன்றாக அவற்றை வாழ முயற்சிக்கின்ற பொழுது நம்முடைய வேற்றுமைகளை களைந்து ஒரு சமய சமூக சகவாழ்வுக்கான பாதைகளை கண்டுகொள்ளக்கூடிய விதமாக அமைந்திருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. நாங்கள் இந்த 4-5 கிராமங்களை ஒன்றிணைத்து செய்கின்ற இந்த சிறிய முயற்சிகள் பெரிய அளவிலே வளர்ச்சி பெறுவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி எடுத்து இந்த ஒற்றுமையை மற்றவர்களுக்கும் காட்டுகின்ற பொழுது இந்த சமயத்தை கடந்த ஒரு சகவாழ்வை, சகோதரத்துவத்தை நம்மத்திலே உருவாக்க முடியும். கடந்த சகவாழ்வு என்று சொன்னால் எங்களுடைய சமயங்களை விட்டுவிட்டு வருவதென என்பது அர்த்தமல்ல. எங்களுடைய சமயங்களை நல்ல முறையிலே நாங்கள் பின்பற்றி அது ஊடாக வரக்கூடிய நல்ல விழுமியங்களை ஒட்டுமொத்தமாக நாங்கள் வாழ முயற்சிக்கின்ற பொழுது இந்த சமயத்தை கடந்த ஒரு சகவாழ்வு நம் மத்தியிலே உருவாக முடியும். மனப்பான்மையை கலைந்து எல்லோரும் சமமானவர்கள். கடவுள் எல்லாரையும் ஒரே விதமாக தம்முடைய சாயலாக படைத்திருக்கின்றார். ஆகிய நம்மத்தில் இருக்கின்ற உயர்வு தாழ்வுகளை கலைந்து நான் பெரியவன், என்னுடைய சமயம்தான் முக்கியம் என்ற அந்த மனநிலைகளை கடந்து ஒரே விதமான ஒற்றுமைப்படுகின்ற விழுமியங்களிலே நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு சமய சகவாழ்வை உருவாக்குவதற்கு இத்தகைய விழாக்கள் நமக்கு உறுதுணையாக அமைய வேண்டும்.